நம்ம வந்து கிளாஸ் ஒன்று நேற்று பார்த்தோமா? ஆமாம் சார். இப்போ கிளாஸ் கால்குலேட்டர் அப்படின்னு நான் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், கரெக்டாக? ஓகே சார். அது இங்கே ஆரம்பிக்கிறது இங்கே முடியுது. கிளாஸில் கண்டிப்பாக மெயின் மெத்தட் இருக்கணும். ஓகே சார். இது சரியா? சரி. மெயின் மெத்தட் இருந்தால் தான் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை கிடைக்க முடியும். இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே நான் கால்குலேட்டர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே சார். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கேஷியோ அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகே சார். நியூ கால்குலேட்டர். இப்போ நியூ கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே சார். கரெக்டா? ஓகே. இதுதான் ஆப்ஜெக்ட், இதுதான் மெமரியை கிரியேட் பண்ணுற கீவேர்டு, ரிசர்வ்டு கீவேர்டு, இதுதான் அந்த ஆப்ஜெக்டோட பேர். ஓகே சார். இப்போ கேஷியோ அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு, இந்த ஆப்ஜெக்டை வச்சு டாட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஆடுங்கிற ஆக்டிவிட்டியை பண்ணுறேன். பண்ணலாமா? பண்ணலாம். ஆடுங்கிற ஆக்டிவிட்டியை நான் இப்போ பண்ணுறேன். சரியா? இப்போ சிஸ்டம் என்ன கேட்கும்? இப்போ இது ஆப்ஜெக்டோட பேர். ஓகே சார். இது மெத்தடோட பேர். ஆடுனா என்னது? அடிஷன் சார். கூட்டுறது. கூட்டுறது அடிஷன் தான். இப்போ ஆடுங்கிறத விட்டுருங்க. நான் வந்து கேஷியோங்கிற ஆப்ஜெக்டை வச்சுக்கிறேன். ஓகே சார். நான் உங்ககிட்ட எக்ஸ்ஒய்இசட் வேலையை பண்ணுங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே சார். நீங்கள் என்ன கேட்டீங்க? எக்ஸ்ஒய்இசடுடைய வேல்யூ. எக்ஸ்ஒய்இசட்டா அப்படின்னா என்ன? எக்ஸ்ஒய்இசட்னா எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்பீங்கல்ல. ஆமாம். இது ப்ராக்கெட்டை பார்த்த உடனே இது ஒரு ஆக்டிவிட்டின்னு எனக்கு புரியுது, அதாவது இது ஒரு மெத்தடுன்னு எனக்கு புரியுது. டாட் ஆப்ரேட்டருக்கு முன்னாடி இருக்கிற இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இந்த எக்ஸ்ஒய்இசட்டுங்கிறது என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னு கேட்பீங்களா? பார்த்தீங்களா? அப்போ இந்த இதோட டெஃபினிஷன் என்கிட்ட இல்லை, இது வந்து அன்டிஃபைன்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? எக்ஸ்ஒய்இசட்னா என்னன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்பேன். கரெக்டா? அப்போ நமக்கு எப்படி எக்ஸ்ஒய்இசட்டோ அதே மாதிரி தானே சிஸ்டம்க்கு ஏடிடி? நம்ம தான் இதை ஆடுன்னு வசிக்கிறோம், சிஸ்டம் இதை ஏடிடின்னு தான் பார்க்க போகுது. அப்போ வாட் டு யூ மீன் பை ஏடிடி? ஏடிடினா என்னது அப்படின்னா எனக்கு தெரியலையே அப்படின்னு சிஸ்டம் நினைச்சா சரியா தப்பா? சரிதான். சரிதான். அப்போ சிஸ்டம் இப்போ என்ன தெரியுமா சொல்லுவோம் இந்த இடத்துல? எனக்கு இது ஒரு மெத்தட் தானே? ஆமாம் சார். இந்த மெத்தட் ஆட் இஸ் அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெத்தடுக்கான டெஃபினிஷன் எனக்கு தெரியல, ஏடிடினா என்ன பண்ணுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சிஸ்டம் சொல்லும். சிஸ்டம் சொல்றது சரியா தப்பா? சரிதான் சார். அப்போ யார் இதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கணும்? யூசர். யாரும் நம்ம தான் யூசர். அப்போ நம்ம தான் டெஃபினிஷன் கொடுக்கணும். கரெக்டாக. அப்போ சிஸ்டம் கிட்ட போய் ஓ ஆடுங்கிறதுக்கு உனக்கு டெஃபினிஷன் தெரியலையா, நான் உனக்கு டெஃபினிஷன் சொல்கிறேன் அப்படின்னு டெஃபினிஷன் சொல்லணும். அந்த டெஃபினிஷன் அதாவது ஆடுங்கிற மெத்தடோட டெஃபினிஷன் இந்த கிளாஸுக்கு உள்ளே இருக்கணுமா கிளாஸுக்கு வெளியில் இருக்கணுமா? கிளாஸுக்கு உள்ளே தான் சார். கிளாஸுக்கு உள்ளே தான் இருக்கணும். ஆடுங்கிற மெத்தடுக்கு உண்டான டெஃபினேஷன் கிளாஸுக்கு உள்ளே தான் இருக்கணும். மெயின் மெத்தடுக்கு உள்ளே இருக்கணுமா மெயின் மெத்தடுக்கு வெளியில் இருக்கணுமா? மெயின் மெத்தடுங்கிறது ஒரு மெத்தட். இப்போ சாவியை போடுறேன் பைக்கில், அதான் கீ இன்செர்ஷன்ங்கிறது தான் மெயின் மெத்தட். பைக்கில் கீ இன்செர்ஷன்ங்கிறது தான் மெயின் மெத்தட்னு பார்த்துட்டோம். ஓகே சார். இப்போ ஸ்பீடோமீட்டர் போடுறதுங்கிறது சாவி போடுற இடத்துலையே இருக்கணுமா இல்லை அது தனியாக இருக்கணுமா? அது தனியாக தான். அது தனியாக தான் இருக்கணும். ஸ்பீடோமீட்டர் எப்படி ரன் ஆகுங்கிறது டயருக்கும் ஸ்பீடோமீட்டருக்கும் ஒரு கனெக்ஷன். சாவி போடுற இடத்துலையே இருக்குமா தனியாக இருக்குமா? தனியாக தான். தனியாக தான் இருக்கும். அப்போ ஸ்பீடோமீட்டர் ரன்னிங்கிறது இன்னொரு ஒரு மெத்தட். அந்த மெத்தடை ட்ரிகர் பண்ணுறது மெயின் மெத்தடு தான். ஓகே சார். மெயின் மெத்தட் இல்லாமல் அது ட்ரிகர் ஆகலை. நான் சொல்கிறது சரியா? அது ட்ரிகர் ஆகலை. ஆனால் அது கிளாஸுக்கு உள்ள கீ இன்செர்ஷனுக்கு வெளியில் தான் இருக்கு. ஓகே சார். கரெக்டாக. அப்போ அதே மாதிரி ஆடுங்கிற மெத்தட் இங்கே மெயின் மெத்தடுக்கு வெளியில் கிளாஸுக்கு உள்ளே தான் இந்த ஆடுனா என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே சார். ஆடுனா என்னங்கிறத சொல்லணுங்கிறத எப்படி சொல்லுவாங்கன்னா ஆடுங்கிறதுக்கு டெஃபினிஷன் சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஓகே சார். அப்போ ஆடுங்கிறதுக்கு டெஃபினிஷன் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஏடிடி அப்படின்னு சொல்லணும். ஏடிடி ஒரு ஓப்பனிங் பிரேஸ், ஒரு க்ளோசிங் பிரேஸ் இப்படி சொல்லணும். ஓகே சார். இது புரியுதா? ஆடுங்கிற மெத்தடுக்கு டெஃபினிஷன் இது தான். ஓகே சார். இது புரியுதா? நான் ஆடுன்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இந்த மெத்தட் ஆட் இஸ் அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மெத்தடுக்கான டெஃபினிஷன் இந்த இடத்துக்கு வந்து மெத்தட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெத்தட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெத்தட் சிக்னேச்சர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே சார். சரியா? இந்த ஓப்பனிங் பிரேஸ்லேருந்து இந்த க்ளோசிங் பிரேஸ் வரைக்கும் இருக்கா? இந்த ஏரியா இருக்கா? இதுதான் மெத்தடோட டெஃபினிஷன். அதாவது சிஸ்டம் கிட்ட போய் ஆட் பண்ணு அப்படின்னு சொன்னால் ஆடா. ஆடுனா என்னென்னு சிஸ்டம் தன்னோட மெமரியில், அதாவது ரோபோ, ரோபோ தன்னோட மெமரியில் போய் தேட போகுது. மெமரியில் ஒரு பிடிஎஃப் இருக்குது. ஆடுன்னு சொன்னால் இந்த ஸ்டெப்பெல்லாம் பண்ணு
அப்படின்னு ஒரு பிடிஎஃப் இருக்கு. அந்த பிடிஎஃப்ல என்னென்ன ஸ்டெப் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாம். இங்கே நீங்கள் என்னென்ன ஸ்டெப் வேணுமோ எல்லா ஸ்டெப்பையும் வரிசையாக எழுதி வச்சுக்கலாம். ஓகே சார், நான் சொல்கிறது புரியுதா? அப்போ இதுதான் மெத்தடை கால் பண்ணுற இடம். இந்த வேலையை செய் அப்படின்னு ஆப்ஜெக்டை கூப்பிட்டு இந்த வேலையை செஞ்சுரு அப்படின்னு சொல்கிற இடம் இதுதான். வேலைங்கிறதுக்கான டெக்னிக்கல் டேம் என்ன? ஒர்க்குங்கிறது நார்மல் இங்கிலீஷ்ல மெத்தட். மெத்தட் வேலைங்கிறதுக்கான டெக்னிக்கல் டேம் மெத்தட். அப்போ இந்த மெத்தடை பண்ணு அப்படின்னு நம்ம இங்கே தான் சொல்ல போகிறோம். நான் சொல்றது சரியா? ஓகே சார். அப்போ இந்த மெத்தடை பண்ணுன்னு சொல்ற இந்த இடத்துக்கு பேரு மெத்தட் காலிங் ஸ்டேட்மெண்ட். நான் ஆப்ஜெக்டை கூப்பிடுறேன், ஆப்ஜெக்டை கூப்பிட்டு இந்த வேலையை செய்ப்பா அப்படின்னு நான் ஆப்ஜெக்ட் கிட்ட சொல்றேன். ஓகே சார். இந்த இடத்துக்கு பேரு மெத்தட் காலிங் ஸ்டேட்மெண்ட். இது புரியுதா? ஓகே சார். ஆப்ஜெக்டை கூப்பிட்டு ரோபோவை கூப்பிட்டு இந்த ஆப்ஜெக்டை எடுத்துக்கோ, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உன் மைண்டில் மெமரியை க்ரியேட் பண்ணிக்கோ, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கேசியோன்னு பேரு, கேசியோங்கிற ஆப்ஜெக்டை வச்சு ஆடுங்கிற வேலையை செஞ்சு. ஆடுனா நான் என்ன பண்ணணும் சார் அப்படின்னு ரோபோ கேட்குது. ஓ ஆடுனா உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா? ரைட் ரைட், கொஞ்சம் வெயிட் பண்ணு. உன்னோட மெமரியிலேயே ஆடுனா என்ன பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அப்படின்னு. ஆடுனா என்ன பண்ணணுங்கிறத இங்கே நம்ம டீட்டெயிலாக சொல்லிடுறோம். ஓகே சார். இங்கே நீங்கள் எம்டியாக விட்டாலும் ரோபோ கேள்வி கேட்காது, இல்லை ஆடுங்கிற இடத்துல நீங்கள் என்ன சொன்னாலும் ரோபோ கேள்வி கேட்காது. ரோபோவுக்கு தேவை ஆடுங்கிறதுக்கு உண்டான டெஃபினேஷன். ஓகே சார், கரெக்டாக. இதுக்கு மெத்தட் காலிங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு பேர். இந்த ஓப்பனிங் பிரேஸ்லேருந்து இந்த க்ளோசிங் பிரேஸ் வரைக்கும் இருக்கிற ஏரியாவுக்கு மெத்தட் டெஃபினேஷன் பேர். இங்கே தான் மெத்தடை டிஃபைன் பண்ணுறோம். அப்போ இதுக்கப்புறமா மெத்தட் இஸ் அன்டிஃபைன்டு சிஸ்டம் சொல்லாது, மெத்தடை டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சிஸ்டம் புரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ இதில் இன்னும் சில கேள்விகள் எல்லாம் இருக்கும் நமக்கு. ஆடுங்கிறதுக்குள்ள என்னென்ன கொடுக்கலாம், எம்டியா விடலாம்னு சொல்றீங்களே விடலாமா, இதுக்கு முன்னாடி பின்னாடி எதுவும் வருமா அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து பார்ப்போம். ஓகே சரியா.